நாங்க யுத்தத்தில் இழந்தது உயிரையும் உடமைகளையும் மட்டும்தான், எங்கள் சுயத்தை இல்ல. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் டிநகர் மற்றும் பாடி ஷேர் ஸ்வீட்னஸ் அண்ட் லவ் திஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வித் ஆர்யா ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். போருக்குள்ளேயே பிறந்து போருக்குள்ளேயே வளர்ந்த ஒரு சந்ததி, அதுதான் எங்களோட வாழ்க்கை. எங்களோட இளமை காலங்கள் எல்லாமே வந்து நாங்கள் போருக்குள்ளே தான் இருந்தோம். கதை சொன்ன பொழுது அவரிடம் கூறிய ஒரு கண்டிஷன் என்னவென்றால், இந்த படம் நீங்கள் எடுத்து முடித்தவுடன் திரையிடுவதற்கு முன்படக்கூடாது, எனக்கு குறைந்தபட்சம் ஒரு இரு வருடங்கள் நேரம் கொடுக்க வேண்டும், ஏனென்றால் நான் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு இந்த படத்தை எடுத்து கொண்டு போய். தமிழர்களோட படம் அப்படின்னா எங்கே ஒரு இடத்துல சின்னதாக நம்ம வந்து தவிர்த்தோம்னா கூட அது பெரிய ஒரு அரசியல் பிளவாக ஏற்படும். கைத்திலே நடப்பது போன்று திரைக்கதை அமைக்க வேண்டிய, வசனம் எழுத வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. காரணம் என்னென்றால் அது மிகப்பெரிய ஒரு அரசியலாக. வருடமாக எந்தெந்த மாதிரி கொடுமைகள் உங்களை கலை கால்களை கட்டி தலைவர்களாக தொங்க விட்டு மிளகாயை எரி அந்த புகையை ஒரு ஒரு கோணி பையிலே போட்டு உங்கள் கழுத்திலே கழுத்தி திணற விடுவார்கள். இன்று வரைக்குமே இலங்கையில பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. யாரை வேணுமென்றாலும் அவங்க வந்து எந்த நேரத்திலையுமே வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு யூனிஃபார்ம் போட்டு நடிக்கிறதுக்கான தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. இயக்குநர்கள் என்னென்னா எனக்கு பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்றவர்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும். சரி, இப்போது நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து காசு போட்டு நான் காசு எடுத்துடணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று படங்கள் பார்த்தா நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும்னு ஒரு முற்பணப்போடு இருக்கீங்க. அது என்ன காரணம், அதுக்கு நல்ல படம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய இன மக்களை வந்து அங்கே பாதிக்கப்படுறது, போருக்கு பின்னாடி அவங்க படுற இன்னல்களை வந்து எடுத்துரைக்கிற ஒரு அழுத்தமான கதை டைரக்டர் என்கிட்ட சொல்லும் போது அதனுடைய ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுடைய இன்னல்களை விவரமாக அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை நம்ம கேட்கும் போது இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்க்கணும், அவங்களுடைய இன்னல்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுட்டா நாலு அடுத்து சென்றடைச்சுன்னா அவங்களுக்கு அது மூலமாக ஒரு விடிவுகள் கிடைக்கின்ற ஒரு எண்ணம் தான். ஆனால் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க, அதுக்கு முன்னாடி வந்து காசு அவ்வளோ காசு பெறுறது, நம்ம காசு போடணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சா, ஒரு அச்சம் இருந்துச்சா? குறுக்கடலாம்ன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், என்னுடைய நண்பர் காசி பெருமாள் இயக்குனர், அவர் மூலமாக தான் அண்ணாவை நான் முதன் முதல்ல சந்திக்க நேரிடுது. நான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிற பொழுது அவர் ஓகே கதை கேட்கலாம் என்று சொன்ன பொழுது, நான் கதை சொன்ன பின்னர் அவர் நான் கதையை சொல்லிவிட்டு போவோம், யாரும் தயாரிக்க முன்வர மாட்டார்கள் என்ற நோக்கத்தோடு போய் அவர் அதற்கு உடன்பட்ட பொழுது நான் கேட்ட கேள்வி என்ன, அப்பொழுதுதான் நான் அறியக்கூடியதாக இருந்தது என்னென்னா, இவருடைய தாத்தா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். எங்களுடைய ஈழத்தில் இருந்து பயிற்சிக்காக, இராணுவ பயிற்சிக்காக தமிழகம் நோக்கி வந்த பொழுது இவருடைய தாத்தா வீட்டிலே உணவுண்டவர்கள், அவருடைய உதவிகளை நாடியவர்கள், அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள். அவர்கள் அந்த காலத்தில் இருந்து ஈழத்தமிழர்களுடைய விடிவை நோக்கி தங்களுடைய பங்களிப்பை எப்படி வழங்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதை குறிப்பிட்டு அவர் சொன்ன பொழுது என்ன சொன்னார், நீங்கள் போராட முற்பட்ட காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம், போராட்டம் தோல்வி அடைந்து விட்டது, ஆனால் போராட்டத்தின் தோல்விக்கு பின்னர் இருக்கிற வாழ்வியலை சொல்வதற்கு இப்போது யாரும் இல்லை. இந்த இது வந்து என்னுடைய ஒரு வரலாற்று கடமையாக, நான் ஈழத்தமிழர்களுக்காக செய்கிற இன்னும் ஒரு வரலாற்று கடமையாக இதை பார்க்கிறேன். செலவுகளை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த படத்தை நீங்கள் எடுங்கள், அதற்கான செலவுகளை நான் பார்க்கிறேன். இந்த படத்தை வந்து எப்படி பயிற்சியின் போது உங்களுக்கு நாங்கள் உதவினோமோ, அதே போல உங்களுடைய வழிகளை நீங்கள் சொல்கிற பொழுது அதை தமிழக மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான வழியை நான் தாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். சொல் அது என்னை மிகவும் பாதித்த வரிகள், அதை நான் இங்கே குறிப்பிடாக வேண்டும். சூப்பர் சூப்பர், அருமையாக அவரே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் நடிக்கும்போது அதை உண்மை, நீங்கள் ஆல்ரெடி வந்து இலங்கை தமிழர்கள் அப்படிங்கனால உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல? ஏதாவது எமோஷனலாக உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா, ஏதாவது ஒரு சீன், பர்டிகுலர் சீன், சீன் எடுக்கும்போது உண்மையாகவே எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கோ, உங்களுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சா உங்களுக்கு? உண்மையாகவே இது நாங்கள் வாழ்ந்து வந்த கதை தான், நாங்கள் பார்த்து நாங்கள் அதுக்குள்ளே வாழ்ந்து, எங்களை எப்படி சொல்லணுமெண்டா போருக்குள்ளேயே பிறந்து போருக்குள்ளேயே வளர்ந்த ஒரு சந்ததி, அதுதான் எங்களோட வாழ்க்கை. எங்களோட இளமை காலங்கள் எல்லாமே வந்து நாங்கள் போருக்குள்ளே தான் இருந்தோம். ஸோ இது வந்து இயக்குனர் கதை சொல்லும்போது இவ்வளவு பெரிய ஒரு கதையை தாங்கிறதுக்கான சக்தி எனக்கு இருக்குதா என்றது மட்டும்தான் எனக்கு இருந்தது. என்னண்டா, நாங்கள் ஹீரோஸாக பார்த்த ரியல் ஹீரோஸை நாங்கள் அவங்களோட வாழ்ந்துருக்கிறோம், அவங்கள பார்த்துருக்குறோம், அவங்க செய்த சாகசங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ அது அப்படி ஒரு கேரக்டராக என்னால் இருக்க முடியுமா அப்படி அப்படி என்ற ஒரு இது இருந்ததே தவிர,
இந்த கதை வந்து அந்நியம் இல்லை. இந்த கதைக்குள்ள உண்மையாவே அது ஒரு வாழ்ந்தது மாதிரி தான், இருந்ததை அனுபவிச்சதை திருப்ப ஒப்பிச்சிருக்கிறோம் ஸ்க்ரீன்ல அப்படின்றது தான். ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு இல்லை, ஆனால் வலிச்சு கொண்டே இருந்தது. நீ தொடர்ந்து இப்போ மண் திரைப்படம் கொடுத்தீங்க, அதுவும் வந்து நிறைய விருதுகள் பெற்ற திரைப்படம். அடுத்து இப்போ ஒற்றை பனை வரும். சில இயக்குநர்கள் வந்து விருதுகளுக்காக மட்டுமே படம் எடுப்பாங்க, மக்களுக்காக மட்டுமே படம் எடுப்பாங்க, நீங்க எந்த கேட்டகரி அதில்? மண் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே இருந்து தோட்ட தொழிலாளர்களாக கொண்டு வரப்பட்ட அந்த தொழிலாளர் தமிழர்களுக்கும் அங்கு வாழ்ந்த பூர்வீக தமிழர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் பற்றி பேசிய ஒரு படம். அதனால தான் அது அத்தனை விருதுகளை அது குவித்தது. விருதுகள் எனது நோக்கம் அல்ல. விருதுகள் விருது விழாக்களுக்கு எடுத்து செல்வதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த படம் தொடர்பாக தமிழர்கள், நாம் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு எங்களுடைய கதையை சொல்லிவிட்டு போகலாம், எங்களுடைய வழியை சொல்லிவிட்டு போகலாம், ஆனால் அது நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. ஆனால் தமிழர்கள் தாண்டி மற்ற சமூகங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தீர்வு நோக்கினதற்காக, எங்களுடைய சுமூக வாழ்க்கையை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக, சர்வதேச சமூகங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக. ஆகவே தான் நான் திரைப்பட விழாக்களை அணுகி போயிருந்தேன். நான் கதை சொன்ன பொழுது அவரிடம் கூறிய ஒரு கண்டிஷன் என்னவென்றால், இந்த படம் நீங்கள் எடுத்து முடித்தவுடன் திரையிடுவதற்கு முன்படக்கூடாது, எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 வருடங்கள் எனக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் அந்த விழாக்களிலே திரையிட்டு அந்த விஷயம் அங்கு பரவிய பின்னர் நான் சொல்வேன், ஓகே நான் இப்போ நாங்கள் திரையிடுவதற்கு தயாராகலாம் என்று சொல்வேன். ஆகவே தான் அவர் அதுக்கு எந்த அவசரமும் இல்லை. என்னுடைய நோக்கமே அந்த நீங்கள் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்பது. ஆகவே அந்த நோக்கத்தை அடைந்து விட்டு வாருங்கள், நாங்கள் தமிழகத்திலே நான் உங்களுக்கு உறுதிமொழி தந்தது போல திரையிட்டு தருவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதம் 25ஆம் தேதி அது நிறைவேறுகிறது. அந்த வகையிலே நான் மீண்டும் மீண்டும் அண்ணன் தனிவேல் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆர்ட்ரிபிளஸ் பிக்சர்ஸ் சார்பில் வந்து இதை தயாரிக்கிறேன் என்று சொன்ன பொழுது என் ஒரு வாரமாக எனக்கு அதை நம்பவே முடியவில்லை, இது நடக்குமா என்று. ஆனால் அவர் உள்ளே இருந்த உணர்வுகள் இருக்கிறது இல்லையா, ஒரு மனிதன் எல்லாவற்றையும் பணமாக பார்க்க முடியாது இல்லையா. உங்களுடைய மகளாக இருந்தால், உங்களுடைய சகோதரராக இருந்தால், அண்ணாவாக இருந்தால், பக்கத்து வீட்டுக்கு தோழியாக இருந்தால் உங்களுக்கு பணமாக முதல்ல வரும் இல்லை இல்லையா. அவர் எங்களை அப்படித்தான் பார்த்தார். ஆகவே நான் அவருடைய முதலீட்டுக்கு பங்கம் வராத வகையிலே நான் இந்த படைப்பை கொடுக்க வேண்டும், இந்த படைப்பாவது அவருடைய பேரை பேச வேண்டும், இந்த படைப்பிலே வணிக ரீதியாக வெற்றியடையாவிட்டாலும் கூட படைப்பு பேச வேண்டும், அதற்கான அந்த அங்கீகாரத்தை அவருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். நான் நினைக்கிறேன் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் செய்திருக்கிறேன். சார், இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவிஸும் பார்த்தா 2000 மூவி எடுப்பாங்க, ஆனால் ரிலீஸ் ஆகுது என்னமோ 250 150 தான். அதுலேயும் பெரிய படங்களே கிட்டத்தட்ட ஒரு 50-60 படங்கள் வந்து அதுலேயே முடிஞ்சிருப்போம். தியேட்டர் கிடைக்கிறது, இந்த படத்தை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் சர்வீஸ்லாம் பார்த்தீங்க? என் படம் ஒன்று நல்ல ப்ராடக்ட்டு, இது தியேட்டரில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு நம்பிக்கை ஹோப் வைக்கணும், இது என்னடா நீங்கள் பார்த்தீங்க? இல்லை, நான் இதை ஓன் ரிலீஸ் தான் பண்ணுறேன், என்னுடைய சொந்த இதுவாக தான் பண்ணுறேன். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஓன் ரிலீஸ் தமிழ்நாடு பண்ணுறேன். இந்த எத்தனை தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? குறைஞ்சது ஒரு 80 தியேட்டர் முயற்சி பண்ணுறேன். அது இன்னும் வந்து அதிகமாக ஸ்க்ரீன் இருக்கும், படம் நல்லா இருக்கும்போது ஸ்க்ரீன் வந்து அதிகமாக நல்லா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் எவ்வளோ வேணால் கொண்டு போகும். ஓகே ஓகே, கிட்டத்தட்ட 40 விருதுகள், 40 நாமினேஷன், 37 விருதுகள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? இவ்வளோ விருதுகளை வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் முறையில் எப்படி மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? பெருத்த மகிழ்ச்சி தான். அது நம்ம தமிழ் மக்களுக்கு உணவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த படத்தை வெளியே கொண்டு வரும். தமிழ் மக்கள் இந்த படம் பார்க்குறாங்க, என்ன மைண்ட் செட்டோட வரணும்? ஒற்றை படம் நம்ம இன மக்கள் தான் பார்ப்பாங்க, தமிழ் மக்கள் வேற மக்களாக பார்க்க மாட்டாங்க, நம்ம இன மக்கள் தான் பார்ப்பாங்க. இப்போது ஈழத்தமிழர்களோட படம் அப்படின்னா எங்கே ஒரு இடத்துல சின்னதாக நம்ம வந்து தவறிட்டோம்னா கூட அது பெரிய ஒரு அரசியல் பிளவாக ஏற்படுறோம், அது ரொம்ப ஜாக்கிரதையாகவே அந்த கதையை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணீங்க? எங்கேயுமே வந்து தப்பு நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? இல்லை, நான் அதை நான் தப்பு என்று நீங்கள் சொல்கிற வார்த்தையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு தமிழகத்தில் இருக்கிற படைப்பாளிகள் ஈழம் சார்ந்து ஒரு படைப்பை எடுக்கிற பொழுது அவர்கள் கைத்திலே நடப்பது போன்று திரைக்கதை அமைக்க வேண்டிய, வசனம் எழுத வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. காரணம் என்னென்றால், அது மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்படும். நான் அந்த அரசியலே இருந்தவர், நான் அந்த அரசியலில் வாழ்ந்தவர், நான் அந்த சமூகத்தினுடைய அந்த மூச்சுக்காற்றை சுவாசித்தவன், அந்த பிரச்சனைகளின் கூடாக போனவனா, 2.5 வருடங்கள் சிறைச்சாலைகளிலே இராணுவ முகாங்களிலே அடக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டவன். என்னுடைய கதையை என்னுடைய அரசியல் சார்ந்து நான் சொல்கிற பொழுது அங்கே எங்கே என்ன முரண் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் தவிர்த்து படம் செய்ய முடியாது,
ஏனென்றால் ஒரு தமிழக இயக்குனர் வந்து அவர் சில வேளை இந்த இது பிரச்சனையே வரக்கூடும், இது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரானது என்று இலங்கையில் வெளியிட விட முடியாமல் போயிடும் என்று அவர் பல விஷயங்களை யோசித்து செய்ய வேண்டும். எனக்கு என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கதை எந்தவித விட்டு கொடுப்பும் இல்லாமல் எந்தவித கம்ப்ரமைஸும் இந்த விஷயத்தில் பார்க்காம என்னுடைய கதையை இந்த வாழ்வியல நான் அப்படியே சொல்ல வேண்டும். தியேட்டரில் படத்தை பார்த்து விட்டு வெளியில் வருகிறவர்களுக்கு கிளிநொச்சியிலேயே இருக்கிற ஒரு கிராமம் எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் என்ன வாழ்வு வாழ்கிறார்கள், அவர்கள் என்ன பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறார்கள், இந்த பிரச்சனை தொடருமா இல்லை அவர் ஒரு முடிவுக்கு வருமா என்பதனை இங்கே தமிழக மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஒற்றை பனை மரம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, வழியோட கடந்த சிரிப்பில் வந்து கடந்து போனீங்க, என்னை சித்திரவதைப்படுத்துனாங்க, 2 வருஷமாக நான் சித்திரவதை அனுபவிச்சுவேன். எந்தெந்த மாதிரி சித்திரவதையில் நீங்கள் அனுபவிச்சிங்க, 2 வருடமாக எந்தெந்த மாதிரி கொடுமைகள் படத்துக்குரிய அவர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை ராணுவத்திடம் வந்து அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏனென்றால் பிடிஏ என்ற ஒரு சட்டம் இருக்கிறது, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். அதன் கீழே நீங்கள் கைது செய்யப்பட்டால் 18 மாதங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், என்ன எப்படி உங்களை விசாரிக்கிறோம் என்பதை வெளியுலகிற்கு அவர்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆகவே என்னுடைய 18 மாதங்கள் என்னுடைய பெற்றோருக்கோ என்னுடைய உறவினருக்கு தெரியாது, நான் உயிருடன் இருக்கிறானா என்றது கூட தெரியாது, ஏனென்றால் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 18 மாதங்களுக்குள் அவர்கள் என்னென்ன தகவல்கள் எங்களிடம் எடுக்க வேண்டுமோ, அதற்கு என்னென்ன சித்திரவதைகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவு சித்திரவதையும் செய்வார்கள். உங்களை கால்களை கட்டி தலைகளாக தொங்க விட்டு மிளகாயை எரித்து அந்த புகையை ஒரு 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 கோணி பையிலே போட்டு உங்கள் கழுத்திலே கழுத்தி திணற விடுவார்கள், மின்சார ஷாக் கொடுப்பார்கள். அது பெரும்பலி, அது இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதை விட்டுவிடுவோம். அனுபவப்பட்டீங்களே, இந்த அனுபவத்தால தான் இந்த படம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது காட்டணும். இல்லை இல்லை, அந்த அனுபவத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பாதையிலே அந்த நான் சொன்ன என்ன சொன்னேன் சொன்னால், நீங்கள் கேட்டீங்கள் அந்த அரசியலை தவிர்த்து அல்லது அந்த அரசியலை எப்படி கையாண்டிருக்கிறீர்கள், நான் வந்து கவனமாக கையாள வேண்டிய இடத்திலே இல்லை என்ன, நான் அது அந்த 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 அரசியலோட ஒரு பகுதி. ஆகவே நான் அந்த பகுதிக்கு எப்படி வந்திருக்கிறேன் என்றால் இந்த பாதையிலே வந்திருக்கிறேன், நானும் அந்த வழிகளை சுமந்து தான் வந்திருக்கிறேன். ஆகவே அதை நான் எந்தவித விட்டு கொடுப்பும் இல்லாமல் படத்தை சொல்லியிருக்கிறேன். சார், நீங்கள் ஈழத்தமிழுக்காக ஒரு படமே எடுத்துட்டீங்க, இப்போ ஈழத்தமிழர்கள் நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா உங்களுக்கு? தமிழக மக்கள் எங்கே எப்போதுமே எங்களை கைவிடவில்லை. எங்களுடைய போராட்ட வழிமுறைகள் எங்களை கைவிடும் பொழுது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா இங்கே இருந்தோண்டு அவர்கள் அங்கே நேரடியாக வந்து போராட முடியாது எங்களுக்கு. ஆக போராட்டத்தை நாங்களாம் நடத்த வேண்டும, அது நாங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை எங்களுக்கு கொடுக்கவில்லை, நாங்கள் தோற்றோம். அந்த தோல்வியின் மனநிலையிலே ஒரு சமூகம் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு எப்பப்பதெல்லாம் அந்த குரல் தேவைப்பட்டதோ அந்த குரலை கொடுப்பதிலே தமிழகம் ஒரு நாளும் பின்னிக்கவில்லை. அது அந்த வகையிலே அவர் ஒற்றை பனை மரத்துக்கான வாய்ஸையும் எனக்கு கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேலே என்ன சொல்லுவார்? ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது உங்களை நோக்கி தான் வந்து கதையை மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னப்போ எவ்வளோ நீங்கள் மெனக்கிட்டீங்க அந்த இலங்கைக்காக? இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிருமாண்டா? இல்லை, ஈழத்து கதைகள் எல்லாத்தையுமே நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஒரு பயங்கர டெப்த் இருக்கிற ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய, இன்னும் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு நாங்கள் இல்லாத காலத்திலையும் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு படங்களாக தான் ஈழத்துலேருந்து வர எல்லா படங்களும் இருக்குது. ஸோ அந்த கதைகள் தான் எப்பயுமே ஹீரோஸாக இருக்கிறாங்க. அப்போ அப்படியான இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு எனக்கு அதில் நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அது சூஸன் அப்படி தேர்வு தெரிந்து எடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி என்று நினைக்கிறேன். முதல் பயமாகவும் இருந்தது. இப்போ புதியவன் ராசையா சொன்னது போல இன்று வரைக்குமே இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. யாரை வேணுமென்றாலும் அவங்க வந்து எந்த நேரத்துலையுமே வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு யூனிஃபார்ம் போட்டு நடிக்கிறதுக்கான தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியலை. அது வந்து இந்த சமூகத்தில் இருந்து வந்த ஒருத்தியாக எனக்கு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே அதெல்லாமே கொஞ்சம் சில விஷயங்கள் நாங்கள் செய்யக்குள்ள நாங்கள் எங்களாலேயே சரியான கஷ்டமாக இருக்கும். அது நாங்கள் அதுக்கு
ஜெனுவினா எவ்வளவு பொறுப்பான ஒரு ஒரு இலக்கதையொண்ட சொல்றதுக்கான பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு, அந்த மெச்சூரிட்டி எங்கள்கிட்ட இருக்கு, அந்த கேள்விகளை நிறைய தடவை நான் என்னட்ட கேட்டுக்கொண்டிருப்பேன். ஸோ அதெல்லாமே எனக்கு இருந்தது இந்த படை புது ஒற்றைப்பனை மரம் வந்து இந்த வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் மேக்கர் என்று சொல்லலாம். நான் ஒரு நடிகையா மட்டும் உள்ளவாரன், என்னை ஒரு இயக்குனர் என்ற தளத்துக்கு கொண்டு போறதுக்கான முதல் விதையே ஒற்றைப்பனை மரம் போடுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் தான் டீசர் வெளியிட்டு இருந்தாரு, அவர் படம் பார்த்துட்டாரா? படம் பார்த்து அவர் சொன்னது என்ன? திங்கட்கிழமை காலை தான் பிரித்தானியால இருந்து இங்கு வந்து இறங்கினேன். அதனாலே வந்து அந்த அவர்களுக்கான ஒரு பிரத்யேகமாக ஒரு ஒரு காட்சியை ஒழுங்கு செய்ய முடியாத ஒரு சூழல் ஒன்று உருவானது. ஆனால் நான் அவரோட பேசிய பொழுது அவர் சொன்னார் வந்து குறைந்தபட்சம் நாங்கள் 24ஆம் தேதியாவது ஒரு சில இயக்குநர்களை என்னென்னா எனக்கு பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்றவர்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும், அவர்களுடைய நேரமும் சரி வந்து எங்களுக்கும் உரிய அந்த அமைந்தால் நிச்சயம் அவர்களை அழைத்து இந்த படத்தை காட்ட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அவா அவரிடம் கூறியிருக்கிறேன். அவர் அதற்கு எந்த தடையும் சொல்லவில்லை. நாங்கள் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கோம். இதில் வந்து நான் ஒரு போராளியாக பண்ணியிருக்கேன். போராளிய வாழ்க்கை வந்து போருக்கு பிந்தைய வாழ்க்கை, அவங்க சமூகம் என்ன மாதிரி அவங்கள பார்க்குது, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவங்களுக்கான விஷயங்கள் என்ன மாதிரி சமூகம் நடத்துதுங்கிற ஒரு கேரக்டர்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது உண்மையாக மிகப்பெரிய வழியாக இருந்தது எனக்கு. அந்த கேரக்டர் இயக்கம் சொல்லும்போது நான் கொஞ்சம் உணரும்போது ஸ்பாட்டில் போய் நடிக்கும்போது அது இன்னும் எனக்கு வழியாக இருந்தது. ஸோ இந்த மக்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சுது. இப்போ ரீசெண்டாக அந்த படம் திரும்பவும் ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு என்ன மறந்து ஹோல் கேரக்டர் அத்தனை பேரும் அவ்வளோ இயல்பாக எல்லாருமே இயல்பாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இசையமைப்பாளரும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக, அவ்வளோ யதார்த்தமாக இருந்தது மியூசிக்குமே. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மக்கள் தான் சொல்லணும் படம் பார்த்துட்டு. இத்தனை வீரர்கள் வந்து குமிச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது டைரக்டர் சொல்லும் போது அதை நினச்சோம் நாங்கள். அவர் அப்போவே பிளான் பண்ணாங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்ட்டு. எடிட்டர் சுரேஷர் சாருக்கு கிடச்சது, ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு கிடச்சது, எனக்கு மியூசிக் கம்போசிங் அதாவது பிஜிஎம்க்கு பர்டிகுலராக ஒரிஜினல் ஸ்கோருக்காக சவுத் அமெரிக்காவில் ஒரு அவார்ட் கிடச்சிது, எனக்கும் அது ஃபஸ்ட் அவார்ட் அங்கே. ஸோ எல்லாருக்கும் கிடச்சது ரொம்ப ஹாப்பி. ஒற்றை பனைமரமாக இருக்குது, கொஞ்ச நாள் வந்து இது வந்து ஒரு பனைமர தோப்பாகவே மாறும், நிறைய தியேட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, தேங்க்ஸ் வெரி மச். நாங்கள் யுத்தத்தில் இழந்தது உயிரையும் உடமைகளையும் மட்டும்தான், எங்கள் சுயத்தை இல்லை. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் டி நகர் மற்றும் பாடி ஷேர் ஸ்வீட்னஸ் அண்ட் லவ் திஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வித் ஆர்யர் ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்.